சர்வக்கட்சி கூட்டத்தின் பின்னர் இன்று பாராளுமன்றத்தில் அமைதியாக செயற்பட்டமைக்காக அனைத்து கட்சித் தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற சர்வக்கட்சி கூட்டத்தின் போது ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட ஆலோசனைகளை முறையாக பின்பற்றுவதற்காக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளும் இணக்கம் தெரிவித்தமை தொடர்பிலும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பிற்கிணங்க ஜனாதிபதியினால் புதிய பிரதமர் மற்றும் அமைச்சரவை நியமிக்கப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றத்தில் சிலர் குழப்பம் விளைவிக்கின்றமை தொடர்பிலும் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 15 தேதியும் நேற்றும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களை அழைத்து அமைதியான முறையில் செயற்படுமாறும் பாராளுமன்ற நிலையற்ற கட்டளை மற்றும் பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு அமைய முன்னெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருந்தார். பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைப்பதாக இருந்தால் அதனை பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு ஏற்ப முன்னெடுப்பதற்கும் பாராளுமன்றத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தாமை தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது.